गाइस वेलकम टू वेदमुरै सो இன்னைக்கான வீடியோ பதிவுல நம்ம என்ன மாதிரியான ஒரு ஆன்மீக தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கக்கூடிய தரித்திரம் தரித்திரம் அப்படினு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வீட்ல தெய்வ கடாட்சத்தை வெளியேற்றி நம்மளோட வீட்டை வந்து சீர்குலைக்க கூடிய ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பதான் தரித்திரம் அப்படினு சொல்லி சொல்வாங்க சோ அப்படி இருக்கக்கூடிய நிலைகள்ல அந்த வீட்ல இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகார ஒரு முறைய பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம வந்து ஒரு இத நாம பார்க்க போறோம் சோ அது என்ன நம்மளோட வீட்ல இருக்கக்கூடிய அந்த தரித்திரத்தை எப்படி நம்ம வெளிய வந்து விரட்டணும் அப்படிங்கறது என்ன அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்மளோட சேனல்ல நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படினா வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி நம்மளோட சேனலை உடனே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் நீங்க டச் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வேகமா வந்தடையும் ஓகே வீட்ல பாத்தீங்க அப்படினா நம்மளோட வீட்ல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருக்கும் பணங்காசு அப்படிங்கிறது வந்து நிலைக்காமையே இருக்கும் கடன் தொல்லை அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே இருக்கும் வீட்ல வந்து ஒரு சீர்குலைந்த அமைப்பு ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படிங்கிறது ஏற்படாமல் எப்பயுமே வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கும் இதற்கெல்லாமே காரணம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அந்த தரித்திரம் அப்படினு சொல்வாங்க நம்ம வயம்போதே அப்படிதான் வைவாங்க தத்ரோ தத்ரோன்னு தான் வைவாங்க காரணம் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நம்மளோட வீட்டுக்கு நடக்காம தடுக்க கூடிய ஒரு விஷயத்தை தான் தரித்திரம் அப்படினு சொல்வாங்க சோ அப்படி இருக்க கூடிய தரித்திரத்தை நீக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு பொதுவா அந்த தரித்திரம் வந்து வர்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தான் காரணமா இருப்போம் அதாவது என்ன பண்றது அப்படினா ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யறதுனால வீட்டுல வந்து தரித்திரம் வந்து ஏற்படும்பாங்க அது என்ன அப்படின்னா லைட்டு எரிஞ்சதுக்கு போட்டதுக்கு அப்புறமா வீடு வாசலை கூட்டுறது பூஜை அறையில விளக்கு ஏத்தினதுக்கு அப்புறமா வீட்டை கூட்டி பெருக்கி குப்பையெழி போடுறது சோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணும்போது வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வசக்தி வெளியேறி தரித்திரத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல கூட்டக்கூடிய குப்பைகளை வந்து ஈவினிங் டைம் அதாவது விளக்கு பொருத்தின டைமுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த குப்பைகளை வீடு கூட்டின குப்பையை அள்ளி வெளியே போடுறது சோ இந்த மாதிரி பண்ணாலுமே தரித்திரம் வந்து இருக்கும் அதே மாதிரி குப்பைகளை அல்லாம ஒரு மூலையில ஒதுக்கி ஒதுக்கி வைக்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட வீட்டுல வந்து தரித்திரம் அப்படிங்கறது வந்து இருக்கும் சோ அதை நீக்கிறதுக்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதை நீங்க கண்டிப்பா வீட்டுல பண்ணி வைங்க ஒரு வெள்ள துணி எடுத்துக்கோங்க அந்த வெள்ள துணியில இந்த தரித்திரத்தை நீக்கி செல்வம் சேர்றதுக்கான ஒரு பரிகாரம் தான் இது சோ ஒரு வெள்ள துணியை எடுத்து அதுல பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடைகள்ல இருக்கும் நம்மளோட சேனல்ல நான் வந்து யூஸ் பண்ணிருப்பேன் அந்த இதை பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு இதுலதான் வந்து அமைப்புல இருக்கும் சோ பச்சை கற்பூரம் வெள்ளை துணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க ஒரு ஏழு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க சோ இந்த மூன்று தான் ரொம்பவே முக்கியமானது சோ அதை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில மூட்டையை கட்டணும் ஃபர்ஸ்ட் வெள்ள நூல் வெள்ள துணி சொன்னேன் இல்லையா அந்த வெள்ள துணியை மஞ்சள் நீர்ல நீங்க முக்கி எடுத்தீங்க அப்படின்னா மஞ்சள் துணியா மாறிடும் சோ அந்த மஞ்சள் துணியில இந்த மூன்று பொருட்களையும் போட்டு கட்டி ஒரு முடிச்சு மாதிரி வச்சிடணும் அந்த முடிச்ச வந்து பூஜை அறையில வச்சுட்டு அந்த முடிச்சுக்கு முன்னாடி குத்து விளக்கு காமாட்சி விளக்கு இருக்கிறவங்க வசதிக்கேற்ப ஏத்திக்கலாம் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு மண் அகல் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த இது வந்து உங்களோட வசதிக்கேற்ப உங்களோட பூஜை அறையில என்ன இருக்கோ அதை பயன்படுத்தி ஏத்தலாம் ஆனா குத்து விளக்கு ஏத்துறவங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா குத்து விளக்கு ஏத்தும் போது அதுல இரட்டை திரி ரெண்டு திரி போட்டுதான் வந்து அந்த விளக்க வந்து நீங்க ஏத்தணும் அப்பதான் செல்வம் பெறுகிறதுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும் சோ அந்த முடிச்சு சொன்னோம் இல்லையா அந்த மூட்டை முடிச்சு முன்னாடி இந்த மாதிரி விளக்கு பூஜையை வந்து பூஜை மாதிரி பண்ணி விளக்க வந்து நல்லா பொருத்தி வச்சிருங்க சோ இதை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த இதை வந்து பண்ணும்போது அந்த மூட்டைக்கு குபேரர் மூலையில வச்சிருந்தோம் அந்த மூட்டையை வந்து குபேரர் மூலையில வச்சு குத்து விளக்கு பூஜை பண்ணி இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அது வரும்போதும் அந்த மூட்டைக்கு வந்து நீங்க ஒரு தீப ஆராதனை சூடம்பத்தி காமிச்சு வர்றது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வரக்கூடிய நிலைகள்ல கண்டிப்பா உங்களோட வீட்டுல எப்பயுமே பணம் இருந்து கொண்டே இருக்கிறதுக்கும் வீட்டுல செல்வம் செழிப்பு நிறைஞ்சு காணப்படுறதுக்கும் உதவியா இருக்கும் உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய தரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெளியேறிடும் அதே மாதிரி மகாலட்சுமி சுவாமி அவங்க வந்து நிறைஞ்சு உங்களோட வீட்டுல இருக்கிறதுக்கும் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கிறதுக்கும் கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பட்டை லவங்கப்பட்டைன்னு சொல்லணும் இல்லையா அதை எடுத்து பத்து ரூபா தாள்ல அந்த பட்டைய வச்சு சுத்தி அதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டு உங்களோட பீரோல வந்து நீங்க வச்சிருங்க சோ இப்படி இருக்கும்போது லட்சுமி கடாட்சத்தை அதிகரிக்கிறதுக்கும்
பணத்தோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கும் ரொம்பவே இந்த பரிகாரம் உதவிகரமா இருக்கும். மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை வெளியேற்றதற்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் நினைப்பாங்க நான் வந்து டெய்லி சாமி கும்பிடுறேன், செவ்வாய் வெள்ளிக்கு வீடு அலசி நல்லா பூஜை பண்றேன், ஆனா என் வீட்டுல தெய்வ கடாட்சம் அப்படிங்கறது ஒண்ணு இல்லவே இல்லை. என்ன பண்ணாலும் என்ன சம்பாதிச்சாலும் கையில வரக்கூடிய காசு அப்படிங்கறது வந்து வீண் விரயமா செலவாகி வெளியே போய்கிட்டே இருக்கு. ரொம்ப குடும்பம் அப்படிங்கறது வந்து வறுமையில நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தவங்களோட கையை எதிர்பார்த்துதான் அன்றைய நாளை வந்து நம்ம தள்ள வேண்டிய நிலை இருக்கு. இந்த அமைப்புக்காக, இந்த வறுமையான அமைப்புக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் வந்து மனசுக்குள்ளேயே வந்து குமிரிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய கோயில்கள்ல போய் அழுது வேண்டிய மக்களுமே இருப்பாங்க. அதற்கெல்லாம் காரணம் வந்து நம்ம வீட்டுல செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களால வீடு வந்து தத்திரமா மாறுகிறது. சோ வீட்டுல வந்து தத்திரம் பிடிச்சு போய் இருக்கிறது. சோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து நம்மள கண்டிப்பா வந்து முன்னேற விடவே விடாது. சோ அப்படி அந்த முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய இந்த தத்திரத்தை நீக்கிறதுக்கு இந்த வீடியோ பதிவுல உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஆன்மீக தகவல் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இனி உங்களோட வாழ்க்கையில நல்லதே நடக்கும். ஓகே, இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்த்திருக்கக்கூடிய இந்த ஆன்மீக தகவலானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் வேதமுறை சேனல் மூலமா மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.